ரீசெண்டாக நான் வந்துட்டு 2.16 lakh rupees வந்துட்டு ரெண்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் தான் இந்த ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷ் பண்ணுற வீடியோ கிடையாது. ஜென்ரலாக நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் ஜேர்னிக்காக இருக்கட்டும் இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளில் நம்மளை சுற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் சில ப்ரோக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வந்துட்டு டெலிவரி ட்ரேட்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ப்ரோக்கரேஜாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த ஒரு ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க டெலிவரி ட்ரேட்ஸும் ஜீரோ ப்ரோக்கரேஜில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். இப்போ நீங்கள் என்னோட சைடில் பார்க்குற இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ரெடிங்டன் லிமிடெட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட்ங்கிற ஸ்டாக் அண்ட் நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிடெட்ங்கிற ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் இருந்ததில் 600 குவான்டிட்டிஸை மட்டும் செல் பண்ணிவிட்டு 50 குவான்டிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிடெட்ங்கிற ஸ்டாக்கை நான் எப்பத்துலேருந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோ. அண்ட் இது தெரியாதவங்க வந்து அந்த வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே அந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 days முன்னாடி ரெடிங்டன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு ஒரு 3 days முன்னாடி நான் வந்து ரெடிங்டன் லிமிடெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயுமே நான் அந்த ரெடிங்டன் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இதில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரீசெண்டாக நான் வந்து கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியமில் 50,000 rupees பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 50,000 rupees நான் ஏன் கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம்ங்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட்ங்கிற இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 1 to 1.5 months முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சேனல்லே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பர்டிகுலர் டைமில் இந்த ஸ்டாக் வந்துட்டு அரௌண்ட் 90 rupees பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 weeks அப்புறமா அது வந்து 120 rupees பக்கமாக அதோட ஆல் டைம் ஹை வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு. ஐ மீன் ஆல் டைம் ஹை வேல்யூவை பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹை வேல்யூவாக 120 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிச்சுது. ஸோ இப்போ வந்துட்டு இது அரௌண்ட் 110 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் தான் நான் வந்து இப்போ ஐ மீன் முந்தானேத்து 50,000 rupees பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத டெக்னிக்கலி அண்ட் ஃபண்டமெண்டலி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலி இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம் லிமிடெடுங்கிற கம்பெனியோட டெய்லி டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நான் தெளிவாக ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஒயிட் லைனும் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். ஸோ இங்கே கீழே பார்க்குற இந்த 83.50 பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயிட் லைன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 106 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல் டைம் ஹை வேல்யூ வந்து 120 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை எக்ஸாக்டாக நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி இந்த ரேஞ்ச் பக்கமாக பிரேக் அவுட் கொடுக்குறப்போ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்
மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடி போஸ்ட் பண்ணி இந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து 120 வரைக்குமே போயிருக்கு. ஸோ இதிலேருந்து அது எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிலோட க்ளோஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 120 வரைக்கும் ஒரு 22% மூவ் வந்து கொடுத்துருக்கு, அதுவும் விதின் ஒரு 1-2 weeks. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ இந்த 120 இது வந்து டச் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இதோட RSI வந்து 63.59 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இதோட RSI வேல்யூ வந்து 69 பக்கமாக இருக்குது. அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமில் அதோட RSI 66 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ ஓவராலாக RSI வந்து எபோவ் 60 இருக்குது 3 டைம் ஃப்ரேம்லேயுமே. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயத்தை காமிச்சிடுறேன். நான் வந்து பொதுவாக அந்த 13 அண்ட் 48 மூவிங் ஆவரேஜஸை வச்சு தான் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலர் லைன் அண்ட் ஒயிட் கலர் லைன் தான் அந்த 13 அண்ட் 48 மூவிங் ஆவரேஜ் லைன். ஸோ இதுவுமே ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் இருக்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ்வலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். எக்ஸாக்டாக இந்த 200 மூவிங் ஆவரேஜை மார்க்கெட் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு, விச் மீன்ஸ் இங்கே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டமில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் இதெல்லாம் வச்சு தான் நான் கன்ஃபர்மேஷன் எடுப்பேன். ஸோ இது வந்து 100% கரெக்டாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குற விஷயத்தை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். ஏன்னா சிலர் வந்து மூவிங் ஆவரேஜஸை பெருசாக நம்ப மாட்டாங்க, சிலர் வந்து RSI இண்டிகேட்டர்ஸை பெருசாக நம்ப மாட்டாங்க, சிலர் வந்து கம்ப்ளீட்டாக இண்டிகேட்டர்ஸையும் நம்ப மாட்டாங்க. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எனக்கு எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும்தான் நான் என்னோடய ட்ரேடிங் சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற அதே விஷயம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு ஸ்டாக்கை எந்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதால இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் டெக்னிக்கலி இது வந்து நல்ல மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது. அண்ட் இதுக்கு கரண்ட்லி என்கிட்ட எந்த ஒரு டார்கெட்டோ ஸ்டாப்லாஸோ இல்லை. அதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஏன் நான் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோ இல்லை ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸையோ டார்கெட்டாவோ ஸ்டாப்லாஸாவோ வைக்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் என்ன மாதிரிப்பட்ட ஒரு வியூவில் இருக்கேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோ. அடுத்ததாக ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, ஸோ எதனால் நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெடுங்கிற இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 3,166 இருக்குது இதோட மார்க்கெட் கேபிட்டல். அண்ட் இதோட கரண்ட் வேல்யூ வந்து 110 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டாக் பிஇ வந்து 27.7 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 40.6 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கம்மியாக இருக்குது, கம்மியான வேல்யூவேஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ நான் பர்சனலாக இந்த மாதிரி தான் நான் ஸ்டாக்கை வேல்யூவேட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பிஇஜி ரேஷியோ வந்து 0.98 இருக்குது, கிட்டத்தட்ட 1 தொடப்போகுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஃபேர் வேல்யூடாக இருக்குது. ஸோ பிஇஜி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்டைல் ஆஃப் அனாலிசிஸில் இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூடு கம்பெனி. பட் பிஇ ரேஷியோவை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த பிஇஜி ரேஷியோ அண்ட் பிஇ வேல்யூ வந்து ஒரு ஷார்ப் மொமெண்டம் கொடுத்து இதோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுது, பெரிய லெவலில் சேஞ்ச் ஆச்சுது அப்படின்னா நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போவுமே என்கிட்ட ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் இல்லாததுக்கு இதுதான் காரணம். நான் எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் ரெண்டையுமே பார்த்து தான் ஒரு ஸ்டாக்ல என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபாலோ பண்ணுவேன்.
அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இது வந்து 12% இருக்குது. லாஸ்ட் இயரில் இது வந்து 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எனக்கு நெகட்டிவாக இருக்குது, அதாவது இந்த பிளெட்ஜ் பர்சன்டேஜுங்கிறது. ஸோ ஜென்ரலாக நான் வந்து பிளெட்ஜ் இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்ஸையுமே பை பண்ண மாட்டேன், பட் இந்த ஸ்டாக்கை மட்டும் பை பண்ணேன். 5.15 வந்து இதோட கரண்ட் பிளெட்ஜ் பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ எதுக்காக நான் அந்த கம்பெனியை பை பண்ணேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பிளான் பண்ணுறாங்க, புதுசாக நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருந்துச்சு இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால் அதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் அளவில் டெப்ட் இல்லைனா பிளெட்ஜ் பண்ணி அதுக்கு தேவையான அமௌண்ட் அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க பிளெட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக க்ரோத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சுது அப்படின்னா, ஒரு 2-3 quarters இதோட பிளெட்ஜ் வந்து இவங்க கம்ப்ளீட்டாக ஜீரோவாக மாற்றிடுவாங்க. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் கம்பெனியை நல்லா ஸ்டடி பண்ணதுனால இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் பிளெட்ஜ் இருந்தாலும் ஓகே, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணேன். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்தவரை அந்த கம்பெனி வந்து 0.09% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ இன்றைக்கி நாளில் 1 இருக்குது. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 144 மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஜென்ரலாக வெப்சைட்ஸில் இருக்க அதை தான் கன்சிடர் பண்ணுவேன், பட் இதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூவை நான் பார்க்கவே செய்வேன். அண்ட் அடுத்ததாக இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 quarters அது வந்து அதோட ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், June 2023 875 இருந்த இதோட சேல்ஸ் வேல்யூ September 2023 639 கம்மியாகியிருக்கு. அதே மாதிரி December 2023 554 கம்மியாகியிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து இங்கே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியை நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேங்கிறதுக்கான கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ டிசம்பர் மந்தோட எண்ட்லேயும் January 1st தான் அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் பிளான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே சொன்னாங்க. அந்த டைமில் தான் நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர்ஸ் அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பிளான்ஸ் தான் இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இனி அடுத்த குவார்ட்டர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இதோட சேல்ஸ் வேல்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அந்த இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து June 2023 76 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 89 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டிசம்பரில் 84 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சேல்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்போ கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் நம்ம வந்து அதோட சேல்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2022 வந்துட்டு 1,428 இருந்திருக்கு சேல்ஸ் வேல்யூ. March 2023 வந்து 2,209 இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் இன்னும் வரல, பட் அதுக்கு முன்னாடி அதோட சேல்ஸ் வேல்யூ வந்து 2,741 இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் சேல்ஸ் வைஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததாக இதோட ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் அந்த ஸ்டாக் வந்து 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் இயரும் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததான் ரொம்ப ரேஷியோஸை பற்றியெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாமல் டேரெக்டாக அதோடய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு December 2023 இருந்ததை விட February 2024 அவங்க அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக 61.63% இருந்தது, இந்த வாட்டி 56.15% சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா FIIs வந்து 2.13% இருந்த அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா 1.94% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. DIIs பொறுத்த வரைக்கும் DIIsும் 1.25 இருந்த அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா 1.15 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா DIIsும் இதில் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வச்சு பார்க்குறப்போ அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாலாம் தெரியல. ரீசன் என்ன அப்படின்னா
எஃப்ஐஐஸ் வந்து ஸ்டாக் அவங்களோட ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐஐஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ் இந்த கம்பெனி வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாலாம் தெரியல. பட் இதோட அப்கமிங் பிளான்ஸ் தான் இந்த கம்பெனியை எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக காமிச்சிது. ஸோ அந்த பிளான்ஸை பொறுத்து தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸிட் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிளான்ஸ் என்னங்கிறத நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம்ங்கிற கம்பெனி வந்துட்டு பிடபிள்யூ எல்பிஜிங்கிற கம்பெனி கூட ஒரு ஜாயின் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எல்பிஜி ஸ்டோரேஜ் ரிலேட்டடான ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஓவரால் எஸ்டிமேட் வந்து 650 crores. அண்ட் இது வந்து 2026 ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க, ஐ மீன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மொத்த ப்ராஜெக்டையுமே கம்ப்ளீட் பண்ணி ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக நம்புகிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னும் ஒரு சில பல்க் டீல்ஸ்லாம் நடந்துருந்துச்சு, இவங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. பட் ரீசன்ட் டைம்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட்ஸில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதா ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் இப்போ கரெக்டாக கலெக்ட் பண்ணலை. இன்கேஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் இது ரிலேட்டடாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னா அதில் இது ரிலேட்டடான எல்லா டேட்டாவையும் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட் பிளானுமே கிடையாது. ஸோ நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறப்போ இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும் நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு வாட்டி அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இதோட வேல்யூவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் டெக்னிக்கலாக இது வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இப்போ எனக்கு தெரியுது. பட் இது வந்துட்டு ஒரு 20-25% மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிஷ் சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கே ஒரு 5% மூவ் இந்த ஸ்டாக் கொடுத்துடுச்சு, அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிஷ் சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அந்த டைம் நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்னோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத என்னால் எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டார்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கே ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இதோட ஸ்டாக் வேல்யூ வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நான் வந்துட்டு அந்த நியூஸ் வந்து அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆயிடுவேன். அப்படி இல்லை, இந்த ஸ்டாக் பற்றி இன்னுமே பாசிட்டிவான நியூஸ் நிறையா வருது, ஸோ ஸ்டாக் இன்னும் க்ரோ ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு நான் என்னோடய ஸ்டாக்ஸோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக என்கிட்ட எந்த ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லை, எந்த ஒரு டார்கெட்டோ இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால தான் நான் அதை பை பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இப்போ நான் அதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 2-3 days அந்த ரெடிங்டன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியமாக 2 days ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது பர்சனலி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்யூச்சரில் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வர கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.